ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் ஸ்பாட்டன் லாப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பனாமா கெனால் ஒர்க்கிங் தான். பனாமா கெனால் வந்து அட்லாண்டிக் ஓஷன் பசிபிக் ஓஷனையும் ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற ஒரு இடத்துல இருக்குது. கெனாலை வந்து 1904 ஆரம்பித்து 1914 வந்து கம்ப்ளீட் பண்ணி சுமார் 10 வருஷமாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்காங்க. எந்த ஒரு மாடர்ன் டெக்னாலஜியுமே இல்லாத டைமில் கிராவிட்டி மட்டுமே மெயின் பிரின்சிபலாக எடுத்துட்டு இதை வந்து எப்படி கட்டி முடித்தாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் வறட்சி வந்தாலுமே மொத்தமாக பனாமா கெனாலோட மொத்த ஃபங்க்ஷனுமே ஸ்டாப் ஆகிற அளவுக்கு வந்து தண்ணியோட தேவை வந்து இந்த பனாமா கெனால் ஃபங்க்ஷனுக்கு வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கடல் மட்டத்திலிருந்து 25 மீட்டர் உயரம் வந்து தூக்கி அந்த ஷிப்பை வந்து திரும்பவுமே அதே மட்டத்திலேருந்து கீழே இறக்குறது தான் இந்த பனாமா கெனாலோட ஃபங்க்ஷனு. மொத்தமாக இந்த ஒர்க் எப்படி நடந்திருக்குங்கிறது நம்ம பார்ப்போம். 19th century இந்த அளவுக்கு ஹியூஜ் கிரெயினை வந்து யூஸ் பண்ணி தான் இந்த பனாமா கெனாலை கம்ப்ளீட்டாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிரெயினை மூவ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணது வந்து ஸ்டீம் இன்ஜின்ஸ் தான். இந்த டி கிரெயினோட ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கான்கிரீட் எல்லாம் எல்லா இடத்துலையும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியா மூவ் பண்ணுறது தான். இந்த டி கிரெயின் மேலே இருக்கிற அந்த சின்ன வீட்டில் இருக்கிற அந்த சின்ன ஸ்டீம் இன்ஜின் மூலியமா கான்கிரீட் எல்லாமே வந்து ரோப் வழியாக எடுத்து ஈஸியாக வந்து எல்லா இடத்துக்குமே வந்து கான்கிரீட்டை ஷிஃப்ட் பண்ணி ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணுறதுனால மேனுவலாக மூவ் பண்ணுறத விட டைம் எல்லாமே வந்து சேவ் ஆகிறதுனால இந்த ப்ராசஸை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கான்கிரீட் லிஃப்டிங்கை புளி மூலியமாக ஸ்டீம் இன்ஜின் வழியாக லிஃப்ட் பண்ணாலும் இதை வந்து கீழே கொட்டுறதுமே வந்து ஈஸியாக பக்கெட் பாட்டம் ஓப்பன் வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நிறைய மிஷின்ஸ் வந்து இந்த பனாமா கெனால் கன்ஸ்ட்ரக்ஷன் டைமில் வந்து இன்வென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி ஃபுல்லாக இந்த வீடியோவில் பின்னாடி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கெனால் எதனால் முக்கியம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து அட்லாண்டிக் அண்ட் பசிஃபிக் ஓஷனை ஈஸியாக கனெக்ட் பண்ணுறதுனால ட்ராவலிங் சுமார் 20,000 கிலோமீட்டர் வந்து சேவ் பண்ணப்படுது. இந்த ரெண்டு கடலையும் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா இந்த பனாமா கண்ட்ரி தான். ஏன்னா இங்கே தான் வந்து நிலப்பரப்பு ரொம்பவுமே கம்மியாக இருந்திருக்கு. ஆனால் இங்கே இருக்கிற ஒரு பிரச்சனை என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எப்போவுமே மழை பெஞ்சிட்டே இருக்கிறனால இங்கே இருக்கிற மண் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சாஃப்டாக தான் இருந்திருக்கு. அதனால் வந்து அது சுத்தமாக அந்த மண் எல்லாத்தையுமே தோண்டி எடுத்துட்டோம்னா இந்த ரெண்டு ஓஷனுமே ஈஸியாக கனெக்ட் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்து அந்த வேலையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. 1892 8 வருஷம் வந்து அந்த டிக்கிங் ப்ராசஸ் வந்து நடந்தது. இந்த டிக்கிங் ப்ராசஸில் வந்து நிறைய நிலச்சரிவு மழை வந்து ஜாஸ்தியானதுனால அங்கே வந்து டிசீஸ் ஜாஸ்தியாகி உயிர் சேதம் தான் ஜாஸ்தியாகுது. அதனால் அந்த பிளானை வந்து ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிட்டு அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபெயில் ஆயிடுது. சுமார் 22,000 உயிர்களை வந்து காவு வாங்கின இந்த ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணதுக்கப்புறம் வேறு பிளான் பண்ணி இந்த ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து வர்றாங்க. இந்த தடவை அமெரிக்கன்ஸ் வந்த பிளான் என்னென்னா மொத்தமாக எல்லாத்தையுமே டிக் பண்ணி எடுக்காமல் இந்த ஒரு பெரிய மலையை மட்டும் குடஞ்சி எடுத்துட்டோம்னா ஃபுல்லாக இந்த இடத்துல நீரை வந்து நிரப்பும்போது ஈஸியாக வந்து ஷிப் வந்து இந்த வழியாக ட்ராவல் பண்ணி போகிறது ஈஸியாகவும் இருக்கும், பெரிய ஒரு ஃப்ளட்டும் வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து அந்த ப்ராசஸில் வந்து இறங்குறாங்க. இந்த நிலப்பரப்பு இருக்கிற ஏரியாவில் வந்து பெரிய மவுண்டன்ஸை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒரு நேரோ வித்தில் வந்து ஈஸியாக ஷிப் ட்ராவல் பண்ணி போகும். ஆனால் இதில் சேலஞ்சிங்கான விஷயம் என்னென்னா கடல் மட்டத்தில் இருந்து 25 மீட்டர் உயரம் வந்து இந்த ஷிப்பை தூக்கிட்டு போகணுங்கிறத ஒரு மிகப்பெரிய சேலஞ்சாக இருந்தது. இப்போ சாதாரணமாக ஒரு பக்கெட்டில் வந்து ஒரு பாக்ஸை வந்து வச்சுட்டு அதில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணும்போது அந்த பாக்ஸை வந்து ஆட்டோமேட்டிக்காக மேலே வருது. இந்த ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி தான் வந்து இந்த பனாமா கெனாலுக்குள்ளே என்ட்ரா இருக்குது. 3 கேட்ஸ் வந்து கொடுத்து ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக ஷிப்பை வந்து ஹைட் பண்ணி அந்த 25 மீட்டரை வந்து அடைய வைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட் ஓப்பன் ஆன உடனே ஷிப்பு ஃபஸ்ட்டு சேம்பருக்குள்ளே என்ட்ரா ஆயிடுது. வால் ஓப்பன் ஆன உடனே ஃபஸ்ட்டு சேம்பரும் செகண்ட் சேம்பரிலும் இருக்கிற வாட்டர் லெவலும் வந்து ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கேட் ஓப்பன் ஆகுது. செகண்ட் கேட் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஷிப்பு வந்து செகண்ட் சேம்பருக்குள்ளே போகுது. போனதுக்கப்புறம் 3rd chamberல இருக்கிற அந்த வால் வந்து ஓப்பன் ஆகி செகண்ட் சேம்பர் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ஷிப்பு ஹைட் ஆகி செகண்டும் தேர்டும் வாட்டர் லெவல் ஈக்குவல் ஆனதுக்கப்புறம் செகண்ட் கேட் க்ளோஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் 3rd gate வந்து வாட்டர் லெவல் பிளாட்ஃபார்மில் ஹைட்டில் இருக்கிறதுனால ஷிப்பு வந்து அந்த நேரோ வித் பாத்துக்குள்ளே வந்து ஈஸியாக என்ட்ரு ஆகிடுது. இப்போ நான் சொன்ன இதே ரிவர்ஸ் ப்ராசஸில் தான் வந்து ஷிப்பு அந்த 25 மீட்டர் ஹைட்லேருந்து கீழே டவுன் ஆகி கடல் மட்டத்துக்கு வந்து தன்னோட ட்ராவலிங்கை வந்து ஷிப்பு கண்டினியூ பண்ணுது. உண்மையிலேயே இந்த ப்ராசஸை வந்து திங்க் பண்ணணும்னா மிகப்பெரிய ஒரு ஜீனியஸாக தான் இருக்க முடியும். அந்தளவுக்கு வந்து கிராவிட்டியை யூஸ் பண்ணி இந்த ப்ராசஸை வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா வாட்டர் ஃபில்லிங் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கிறதுனால வாட்டரோட ட்ரெயினிங் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருந்தால் மட்டுமே அடுத்த ஷிப் வந்து உள்ளே என்ட்ராக முடியும். இந்த மாதிரி வாட்டர் வந்து உள்ளே இருக்கிற ஆர்டிஃபிஷியல் லேக்கில் இருக்கிற வாட்டரை சுத்தமாக சக் பண்ணி எடுத்துட்டோம்னா இந்த ப்ராசஸ் வந்து ஒரு ஃபெயிலியர் ப்ராசஸ் ஆயிரும். அதனால் அந்த இடத்துல வந்து ஷிப்பு வந்து மேற்கொண்டு போக முடியாத அளவுக்கு நீர் மட்டம் கம்மியாயிரும்.
அதனால் இந்த சேம்பரில் இருக்கிற வாட்டர் எல்லாமே திரும்ப ஓஷனுக்குள்ளேயே விட்டுடுறாங்க. விட்டுட்டு அந்த இடத்துல வந்து வாட்டர் லெவல் எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்கன்னா, இந்த ஆர்டிஃபிஷியல் லேக்கில் வந்து எப்போவுமே பனாமா கண்ட்ரியில் பொறுத்த வரைக்குமே வந்து எப்போவுமே மழை வந்து பேஞ்சிட்டே இருக்கிறதுனால அங்கே இருக்கிற ஒரு ரிவர் மூலிமா இந்த ஆர்டிஃபிஷியல் லேக் வந்து எப்போவுமே வாட்டர் லெவல் ஈக்குவலாகவே தான் இருந்துட்டு இருந்திருக்கு. இந்த ஆர்டிஃபிஷியல் லேக் பேர் கட்டன் லேக். அங்கே இருக்கிற அந்த ரிவர் பேர் வந்து சாக்ரஸ் ரிவர். இந்த ரிவர் மூலியமாக தான் இந்த கட்டன் லேக் வந்து ஃபில் ஆகி இந்த இடத்துல வந்து நீர்மட்டம் கம்மியாகாமல் எப்போவுமே வந்து இந்த பனாமா கெனால் தடையில்லாமல் இயங்கிட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் அந்த பனாமா கெனால் எப்போவுமே மழைக்காலமாகவே இருக்கிறதுனால இந்த லேக் வந்து எப்போவுமே நீர்மட்டம் இறங்காமல் அந்த 25 மீட்டர் ஹைட்லேயே இருந்துட்டு இருக்கிறது ஒரு ப்ளஸ். இந்த பனாமா கெனால் வந்து பிரச்சனை இல்லாமல் இயங்கிறது. இருந்தாலுமே 2019 வந்து மழையின்மையால் அந்த கட்டன் லேக்கில் இருக்கிற தண்ணி வந்து மட்டம் குறைஞ்சதுனால அந்த வழியாக வந்து டிராவலிங் ரொம்பவுமே ரிஸ்க்காக இருந்ததுனால அந்த வழியாக வர்ற ஷிப் எல்லாமே வந்து இருக்கிற லோடோட வெயிட்டை வந்து கம்மி பண்ணி அந்த பனாமா கெனாலை கிராஸ் பண்ணுறதுக்கு வழி விட்டுருக்காங்க. இந்த பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்த அந்த இடத்துல வந்து ஒரு டேம் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கட்டன் லேக்கை வந்து வாட்டரை வந்து சேவ் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த சாக்ரஸ் ரிவர்லேருந்து வர்ற தண்ணி வந்து இந்த டேமில் தான் வந்து சேவ் பண்ணப்பட்டு வருது. மேன்மேட் லேக்லேயே இதுதான் வந்து மிகப்பெரிய லேக்காக வந்து பார்க்கப்படுது. இந்த டேமோட ஹைட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது மூலியமாக இந்த கட்டன் லேக்கில் வந்து வாட்டரோட லெவல் வந்து மெயின்டைன் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அந்த டேமோட ஹைட் ஜாஸ்தியாகும் போது இந்த பனாமா கண்ட்ரி ஃபுல்லாகவே ஃப்ளட்டட் ஏரியாவாக ஆயிரும். அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு நிறுத்திட்டு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நிலப்பரப்பு ஒரு 15 கிலோமீட்டருக்கு வந்து இருக்குது. அந்த நிலப்பரப்பை வந்து தோண்டி எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணுறாங்க. அந்த நிலப்பரப்பை தோண்டும் போது இந்த கட்டன் லேக்கும் ஓஷனும் ஈக்குவலாக கனெக்ட் ஆகி வாட்டர் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் அந்த டேமோட ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பிளானில் வந்து அந்த 15 கிலோமீட்டருக்கு அந்த குலிப்ரா கட்டுங்கிற அந்த நிலப்பரப்பை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த ஒர்க்கில் வந்து இறங்குறாங்க. இதுக்காக அவங்க யூஸ் பண்ணது ஒரு 3 மிஷின் தான், ட்ராக் ஷிஃப்டர், டர்ட் ஸ்ப்ரெட்டர், அன்லோடர். இந்த 3 மிஷினை யூஸ் பண்ணி தான் அந்த 15 கிலோமீட்டர் இருக்கிற அந்த நிலப்பரப்பை வந்து தோண்டி எடுக்கிறதுக்கு பிளான் பண்ணி அந்த வேலையில் வந்து இறங்குறாங்க. இதில் ஒரு முக்கியமான மிஷின் என்னென்னா இந்த ஸ்டீம் சாவல் அப்படிங்கிற ஒரு மிஷின் தான். இதுதான் வந்து இந்த இடத்துல வந்து இந்த நிலப்பரப்பை தோண்டி எடுக்கிறதுக்கு ஈஸியாக ஹெல்ப் பண்ணியிருக்கு. இதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வந்து 25 மிஷின் யூஸ் பண்ணி இந்த நிலப்பரப்பை வந்து கட் பண்ணி எடுத்திருக்காங்க. இப்போ இந்த இடத்துல என்ன ஒரு பெரிய சேலஞ்ச் ஆகுதுன்னா, அவங்க வந்து உடைக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு மலைப்பகுதி. அந்த இடத்துல வந்து மலைப்பகுதியை வந்து உடச்சி எடுக்கிறதுங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சிரமமாக தான் இருக்கும். அதனால் அந்த மலையில் வந்து டைனமைட் யூஸ் பண்ணி ஃபுல்லாக பாறைகளெல்லாம் உடச்சி பொடியாக்கி அதை வந்து ஷிஃப்ட் பண்ணி அந்த நிலப்பரப்பை வந்து உடைக்கிற ப்ராசஸில் வந்து இறங்கியிருந்தாங்க. இந்த டைனமைட்னால் பொடியாக்கப்பட்ட அந்த பாறைகளை வந்து இந்த ஸ்டீம் ஷாவல் மூலியமாக அந்த ஷிஃப்டிங்க்கு வந்து யூஸ் பண்ணப்படுது. ஒரு ஸ்கூப்புக்கு வந்து 2 டன் பாறைகளை மண் இது எல்லாமே சேர்ந்து வந்து அந்த ஸ்டீம் ஷாவல் வந்து ஷிஃப்ட் பண்ணுது. இந்த ஸ்டீம் ஷாவல் ஒர்க் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீம் இன்ஜின் மூலியமாக தான். ஸ்டீம் இன்ஜினில் ஒர்க் ஆகிற இந்த ஸ்டீம் ஷாவல் வந்து அன்லோடிங் வந்து ப்ராசஸ் பண்ணுறதுக்கு வந்து அவங்க யூஸ் பண்ணதை வந்து ஒரு ரோப் தான். இந்த ரோப் வந்து ஆப்ரேட்டர்கிட்ட கனெக்ஷனில் இருக்கும். இதை யூஸ் பண்ணி ஈஸியாக அன்லோடிங்கும் பண்ணிடுறாங்க. இப்போ இவ்வளோ டன் வெயிட் உள்ள இந்த பாறைகள் மண்களை வந்து அன்லோட் பண்ணுறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சாக தான் இருந்தது. இந்த இடத்துல வந்து அவங்க அன்லோட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு அன்லோடர் தான். இது இந்த அன்லோடர் வந்து ஒரு ஸ்டீம் இன்ஜினில் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒரு ஆங்குலராக இருக்கிறதுனால ஒரு எண்ட்லேருந்து வந்து இந்த இன்ஜினோட பவரில் வந்து புல் பண்ணும்போது டோட்டலாக இருக்கிற எல்லா லோடுமே வந்து அந்த இடத்துல வந்து அன்லோடிங் ஈஸியாக நடந்துருது. இப்போ இந்த இடத்துல இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அன்லோடு பண்ண எல்லா அந்த மண் பாறைகள் எல்லாத்தையுமே வந்து ஒரு இடத்துல வந்து டெபாசிட் ஆகி இருக்கும்போது மேற்கொண்டு அடுத்த லோடு அந்த இடத்துல வர்றது மிகப்பெரிய ஒரு சிரமமாக இருக்கும். இந்த ஒரு பிரச்சனையை சமாளிக்கிறதுக்காக அமெரிக்கன்ஸ் இன்வென்ட் பண்ண இன்னொரு மிஷின் தான் பார்த்தீங்கன்னா இந்த டர்ட் ஸ்ப்ரெட்டர். இந்த டர்ட் ஸ்ப்ரெட்டர் என்ன பண்ணும்னா, ஒரு ஆங்குலராக இருக்கிற 2 ஸ்லீவ்ஸ் வந்து யூஸ் பண்ணி அந்த ட்ராக்ல விழுந்த எல்லா அந்த பாறை மண்களை வந்து சைட் வைஸாக வந்து தள்ளும்போது அந்த ட்ராக் வந்து ஈஸியாக வந்து கிளியர் ஆயிடுது. ஸோ நெக்ஸ்ட்டு ட்ரா வந்து லோடு வர்றதுக்கும் ஈஸியாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த டர்ட் ஸ்ப்ரெட்டர் வந்து இந்த பாறைகளை எல்லாத்தையுமே ஒரு இடத்துல ஒதுக்குனதுக்கப்புறம் நிலப்பரப்பு வந்து அந்த ட்ராக் ஈஸியாக மூவ் ஆகிறதுக்காக வழியாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து ட்ராக் ஷிஃப்டர் யூஸ் பண்ணி ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு வந்து அந்த ட்ராக்கை மூவ் பண்ணி வச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் வந்து திரும்பவும் நடக்க ஆரம்பிக்குது.
இந்த ட்ராக் ஷிஃப்டருக்கும் அவங்க யூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஹூக்குடு கிரெயின் தான். இந்த கிரெயினில் வந்து யூஸ் பண்ணி இந்த ட்ராக்கை ஈஸ்டியை வந்து மூவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து மேனுவலாக தான் மூவ் பண்ணி ஆகணும். இந்த ட்ராக்கை வந்து எப்படி இப்படி மூவ் பண்ணுறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். இது வந்து ஃப்ளெக்சிபிள் ஸ்டீல் ரெயில் யூஸ் பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணதுனால இது இந்த ட்ராக் வந்து ஷிஃப்டிங் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து ஸ்பெஷலாக இந்த பனாமா கெனால் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக மேக் பண்ணப்பட்டது. இந்த ப்ராசஸில் எல்லாமே வந்து இந்த கலேபரா கட் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் 10th October 1913 அன்னைக்கு அமெரிக்கன் பிரசிடெண்டாக இருந்த உட்ரூ வில்சன் வந்து 6000 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கிற அந்த கலேபரா கட்டில் இருக்கிற அந்த பாறைகளை வந்து தகர்த்து எடுக்கிறதுக்கான அந்த பட்டனை வந்து அவர் கையில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. இந்த பாறைகளை தகர்த்து எடுக்கிறதுக்கு அமெரிக்கன் கவர்மெண்ட் யூஸ் பண்ணது ஏகப்பட்ட டைனமைட்ஸ் அந்த பாறைகளுக்குள்ளே பொருத்தப்பட்டு கேபிள் ஓஷன் வழியாக அந்த கேபிள் மூலியமாக ஒரு பட்டன் பிரசிடென்ட்க்கு கொடுக்கப்பட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு 4 செகண்ட்ஸில் வந்து அங்கே இருந்த பாறை சுத்தமாக தகர்த்தப்பட்டுருச்சு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த கட்டன் லேக் வந்து டைரெக்டாக அந்த ஓஷன் கூட கனெக்ட் ஆயிடுது. அந்த இடத்துல வந்து அமெரிக்கன்ஸ் வந்து அட்லாண்டிக் ஓஷனையும் பசிபிக் ஓஷனையும் ஆர்டிஃபிஷியலாக கனெக்ட் பண்ணதை வந்து இந்த வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு செலிப்ரேஷனாக செலிப்ரேட் பண்ணாங்க. இந்த ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஷிப்பை வந்து ப்ராசஸ் பண்ணி எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த பனாமா கேனல் க்ராஸ் பண்ணுறதுக்கு வர பெரிய ஷிப்போட எப்போவுமே வந்து இன்ஜின் ஆஃபில் தான் இருக்கணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இந்த டக் போட்ஸ், அதாவது இந்த போட்ஸ் வந்து டவ் பண்ணி இந்த மாதிரி இழுத்துட்டு போகிறதுக்கான ப்ராசஸ்க்காக யூஸ் பண்ணப்படுற பவர்ஃபுல்லான போட்ஸ், இந்த ரெண்டு போட்ஸை யூஸ் பண்ணி இந்த பெரிய கார்கோ ஷிப்பை வந்து ஷிஃப்ட் பண்ணி இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். இன்னும் ரெண்டு போட்ஸ் வந்து அந்த இடத்துல யூஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா அந்த சேம்பரை என்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கார்கோ ஷிப்பை பொசிஷன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. சைடு வைஸாக அந்த நிலப்பரப்பில் வைக்கப்பட்டிருக்கிற இந்த பவர்ஃபுல்லான இன்ஜின் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் லோக்கோமோட்டிவ் மூலிமா இந்த கார்கோ ஷிப்பை சேம்பர் பை சேம்பராக புல் பண்ணி இழுத்துட்டு போகிறக்காக யூஸ் பண்ணுறாங்க. இதை பொசிஷன் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுனால சைடு வைஸாக இருக்கிற அந்த வால்ஸ் எதுவுமே டேமேஜ் பண்ணாமல் அந்த ஷிப் கார்கோ ஷிப்பை வந்து ஈஸியாக அந்த ஆர்டிஃபிஷியல் லேக் மூலிமா கொண்டு போகிறக்காக யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த 25 மீட்டர் இருக்கிற அந்த வாட்டர் லெவல் ரீச் பண்ணதுக்கப்புறம் அந்த கலேபரா கட்டத்தை நோண்டி பண்ண அந்த பாத் வழியாக இந்த ஷிப்பு ட்ராவல் ஆகி அந்த பனாமா கெனால் வேலி வழியாக ஆகி போகிறத நம்ம இப்போ பார்க்க முடியுது. அந்த கலிபரா கட்டை கிராஸ் பண்ண உடனே நெக்ஸ்ட்டு வியூவில் வர்றது வந்து கட்டூன் லேக். சுற்றி மவுண்டன்ஸு, நடுவில் அந்த வாட்டர் பாத் ட்ராவலிங் பார்க்குறக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும், பார்க்குறக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும், கண்ணு குளிர்ச்சியாக இருக்கும். ட்ராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் அந்த ட்ராவலை என்ஜாய் பண்ணி ட்ராவல் பண்ணலாம். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ராசஸில் தான் வந்து இந்த பனாமா கெனலை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஷிப்பை வந்து 25 மீட்டர்ஸ் ஹைட் பண்ணி திரும்ப இன்னொரு ஓஷனில் வந்து கொண்டு போய் விடுற கண்டிஷனை வந்து லட்சக்கணக்கான கார்கோ ஷிப்ஸ் வந்து இந்த பனாமா கெனால் வழியாக ஈஸியாக ட்ராவல் பண்ணி மூவ் ஆகி போயிட்டுருக்கு. இன்னுமே அது கவுண்டிங்கில் தான் இருக்குது. இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்குங்க. அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நாளைக்கு